எனது தாய்கவால் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். உங்களுக்கு காட்டுறீங்க, கொஞ்சம் இதில் இருக்கிற சீல பாருங்க, இவ்வளவுதான். எம்பேசியால் கொடுத்த பேப்பரில் காசி காட்டி வெளியால் சீல் எடுத்தது, அதாவது விருப்பத்துக்கு போய் வாங்கினது. இது ஒன்றும் இந்த பேப்பர் ஒன்று, இதில் ஒன்றும் இல்லை பார்த்தீங்க தானே. இது ரெண்டு பேப்பர், இவ்வளவுதான். மூணு பேப்பர் நாலு பேப்பர் சில மண்டைய குழப்பாங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. என்னம்மாயா, ஒரு பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமா. 50 கிலோ லக்கேஜோட ஆள் போகுது. 50 கிலோலையும் அங்கே அரைவாசி ஃப்ரீயாக கிடைக்கு. ஓட்டத்தராசையோட நிறுத்து, ஓட்டத்தராசையில் நிறுத்து சாமான் கூட நினைச்சு அள்ளிக்க அந்த வெறும் பொட்டி போகுது. 8 கிலோ 10 கிலோ சும்மா எப்படியா கிடக்கு. சரியா மச்சான் பயணிக்கிற என்ன சொல்ற சரியா எங்க உங்க என்ட்ரன்ஸ் இதுக்குள்ள போங்க. திடீரென சுகயின விடுமுறை எடுத்த 200-க்கும் மேற்பட்ட கேபின் குழுப்பினார். ஸ்தம்பிதமடைந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், சர்வதேச விமான சேவைகள், 70 விமானங்கள் ரத்து, விமான நிலையங்களில் பயணிகளின் குழப்பமான சூழ்நிலை. இந்தியாவின் பட்ஜெட் கெரியரான ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் பணிபுரியும் 200-க்கும் மேற்பட்ட கேபின் குழுவினர் விமான நிறுவனத்தில் தவறான நிர்வாகத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஒரே நாளில் சுகயின விடுமுறை எடுத்தனர். இதனால் மே மாதம் 8 திகதி 70-க்கும் மேற்பட்ட சர்வதேச உள்நாட்டு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சில விமானங்களுடைய செயற்பாடுகள் தாமதம் ஏற்பட்டன. திடீரென ஏற்பட்ட கேபின் பணியாளர்கள் பற்றாக்குறையினால் இரவு முழுவதும் ஏர் இந்திய எக்ஸ்பிரஸ் அதன் விமான பயணிகளின் இடையூறுகளை சந்தித்து வந்தது. இந்த நிலையில் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சருக்குள்ளும் கவலை வெளியிட்டுள்ளனர். இதை அமைச்சு மிக உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. ஏர் இந்திய எக்ஸ்பிரஸில் பணிபுரியும் சில மூத்த பணியாளர்கள் தங்கள் உடல்நல பிரச்சினைகளை காரணம் காட்டி விமான நடவடிக்கைகளுக்கு சற்று முன்பாக தங்களின் மொபைல் டோட்கன்களை சுவிச் ஆஃப் செய்ததாக அறிய முடிகின்றது. கடைசி நேரத்தில் பணியாளர்கள் அனைவரும் ஒரு சேர நோய்வாய்ப்பட்ட விடுப்பு எடுத்ததன் காரணமாக உள்நாட்டு சர்வதேச வழித்தடங்களில் கடும் பாதிப்பு ஏற்பட்டன. இதனால் பாதிப்படைந்தது என்னவோ ஊழியர்கள் பயணிகள் மட்டும்தான். இத்தகைய நெருக்கடியான சூழலுக்கு மத்தியில் பாதிக்கப்பட்ட பயணிகளிடம் மன்னிப்பு கோரிய ஏர் இந்திய எக்ஸ்பிரஸ் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டனர். ஏர் இந்திய விமானங்களுடைய ஸ்தம்பிதம் காரணமாக மற்ற விமானங்களுக்குரிய டிக்கெட்டுகளின் விலைகள் ஏறியிருக்கின்றன. இதன் காரணமாக மற்ற நிறுவனங்களூடாக டிக்கெட் முன்பதிவுகள் செய்ய முற்படும் வேளைகளில் டிக்கெட்டின் பெறுமதிகள் டபுள் மடங்காக அதிகரித்திருக்கின்றன. இந்த அசௌகரியங்களை எதிர்கண்ட எமது தாய்கவால் உறவுகள் ஏதேனும் இருந்தால் கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். உங்கள் பயண விபரங்களையும் பயண ஆலோசனைகளையும் குறிப்பிட விரும்பினும் எமது வாட்ஸ்அப் விளக்கங்களூடாக தெரியப்படுத்துங்கள். குவைத்தில் கடந்த 2 வருடங்களாக போலியான டிக்கெட்டுகள் விற்பனை செய்து வந்த நபர் தொடர்பான தகவல் ஒன்றை கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சொல்லியிருந்தோம் அல்லவா? குவைத் டவர் நிர்வாகத்தின் சட்டத்துறையில் துப்பறியின் நபர்களுடன் ஒருங்கிணைந்து நடத்திய சோதனையில் எகிப்து நாட்டைச் சேர்ந்த ஒருவரே கையங்கலமமாக சிக்கியிருந்தார். 2 ஆண்டுகளாக போலியான டிக்கெட்டுகள் அச்சடித்து விற்பனை செய்திருந்த அடிப்படையில் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். தரவுத்தளங்களை ஹாக் செய்து இந்த டிக்கெட் மோசடிகளை மேற்கொண்டிருக்கின்றார். இதன் மூலம் இவர் கிட்டத்தட்ட 29,000 தினார் திருடியிருக்கின்றார். திருடிய பணத்துடன் தாயகம் திரும்பியிருந்தார். இவரை பிடித்திருக்க சந்தர்ப்பமே இல்லை. ஆனால் இவர் அந்த திருட்டை தொடர்ந்தும் செய்த வண்ணம் இருந்தபடியினால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த வேலையை செய்தவர் எகிப்து நாட்டைச் சேர்ந்த குடிமகன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் 22,897 பேருக்கான பயணங்கள் தடை விதிக்கப்படுகின்றது. குவைத் நாட்டில் இந்த ஆண்டு தொடக்கம் மார்ச் 31 வரை இடைப்பட்ட காலப்பகுதியில் 22,897 நாட்டவர் வெளிநாட்டவர்கள் பயணம் செய்ய தடை விதிக்கப்படுகின்றன. பல்வேறு நிதி பரிவர்த்தனைகள், அரச நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டிய பாக்கிகள் தொடர்பான வழக்குகள் இருக்கும் காரணங்களினால் இந்த பயணத்தடையை எதிர்கொள்கின்றனர். ஆகவே குவைத்தில் நீங்கள் நீர், மின்சாரம் மற்றும் தொலைபேசி கட்டணங்கள் ஏதும் கட்ட வேண்டிய பாக்கிகள் இருந்தால் உடனடியாக கட்டிவிடுங்கள்.
தற்சமயம் குவைத்தில் பொதுமன்னிப்பு காலங்கள் சென்று கொண்டிருக்கிறது. குவைத்தில் இந்த பொதுமன்னிப்பு காலங்களை பயன்படுத்தக்கூடிய நபர்களின் பட்டியலில் பல்வேறு நபர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் வெளிநாடுகள் செல்ல முடியாத, வெளிநாட்டிலிருந்து சிகிச்சைக்கு தேவைப்படும் 1122 உள்ளூர்வாசிகள் உட்பட 11654 குடிமக்கள் வெளிநாட்டவர்களுக்கான பயணத்தடை நீக்கப்பட்டிருக்கிறது. ஸ்பேம் மெசேஜ்கள் அதிகம் வந்தாலும் போலியான செய்திகள் உங்கள் வங்கிக் கணக்குகள் தொலைந்து போகலாம். ஆகவே மிக விழிப்புடன் இருங்கள். இன்றைய தினம் வங்கிகள் தொடர்பான ஒரு ஸ்பேம் செய்தி ஒன்றோ, அறியப்படாத லிங்கிலிருந்து வரும் செய்திகளுக்கு பதில் அளிப்பதையோ, இணைப்புகளை திறப்பதையோ, கிளிக் செய்வதையோ, நம்பகமற்ற இணைப்புகள், இணையதளங்கள் மூலம் பணம் செலுத்துவதையோ மக்கள் தவிர்க்க வேண்டாம். இத்தகைய நடவடிக்கைகள் உங்களுடைய வங்கி பரிவர்த்தனைக்கு பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடும். ஒருவேளை உங்கள் வங்கி கணக்கில் இருக்கும் அனைத்து பணங்கள் கூட காலியாகக்கூடும். ஆகவே உங்களுக்கான மிகவும் அங்கீகரிக்கப்பட்ட பண பரிவர்த்தனைகளை மட்டும் மேற்கொள்ளுங்கள். இணைய மோசடி தொடர்பான சிக்கலிருந்து தவிர்த்திருங்கள். வங்கி கணக்குகள், உங்களுடைய கடவுச்சொல்கள், உங்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் போன்ற தனிப்பட்ட விவரங்களை மற்ற நபர்களுக்கு பகிர்ந்து விடாதீர்கள். குறைந்த விலையில் பொருட்களை வாங்குவதாக நினைத்து நீங்கள் ஆன்லைன் மூலம் பர்ச்சேஸ் செய்யும் நபர்கள் ஏராளம் பேர் இருக்கின்றீர்கள். ஆகவே மிக மிக பரிவர்த்தனைகளை மேற்கொள்பவர்கள் சரியான முறையில் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளுங்கள். தேவையற்ற இணைப்புகளுக்கு பதிலளிக்க வேண்டாம். பல்வேறு நபர்கள் ஏற்றுக்கொள்வதை அங்கீகரிக்கின்றீர்கள். இதன் காரணமாக உங்களுடைய பண இழப்புகளை நீங்கள் சந்திக்க நேரிடுகின்றது. பல்வேறு இணைய மோசடிகள் நடக்கும் நாடுகளில் குவைத் முதலிடத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆகவே அங்கு ஏமாறக்கூடிய மக்கள் இன்னும் இருக்கின்றார்கள் என்றுதான் அர்த்தம். மனித கடத்தல், புலம்பெயர் தொழிலாளர்களை கடத்துதலை தடுக்க குவைத் அதிரடிப்படையை உருவாக்குகின்றனர். சமூக விவகார அமைச்சின் சமூக மேம்பாட்டுத்துறை விவகாரங்களுக்கான துணைச் செயலாளர் அவர்கள் இந்த மூலோபாயத்தை செயல்படுத்தும் தேசிய குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் 3 மாதங்களுக்கு ஒரு பணிக்குழுவை உருவாக்கியுள்ளார். ஆட்கள் கடத்துவதையும் புலம்பெயர் தொழிலாளர்கள் கடத்துவதையும் தடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அமைச்சின் தலைமையில் சிவில், தொண்டு நிறுவனங்களின் இயக்குநர்கள், குடும்ப நலம், சமூக மேம்பாட்டுத் துறைகளின் பிரதிநிதிகள் அடங்கிய குழு தேசிய பரிந்துரைகள் முறையை செயல்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். குவைத்தில் 173 ஆசிரியர்கள் அவர்களுடைய பணி ஓய்வுகளை அறிவித்துள்ளனர். இதன் காரணமாக ஆசிரியர் தொழிலில் 173 பேருக்குரிய வெற்றிடங்கள் காணப்படுவதாக கல்வித்துறையை மேற்கோள் காட்டி அல் அன்பா நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளனர். அடுத்து குவைத்தில் பொதுமன்னிப்பு தொடர்பாக ஒரு நினைவூட்டல் பதிவான்றோம். குவைத்தில் சட்டவிரோதமாக இருப்பவர்கள், குடியிருப்பாளர்கள், எமது தாயக வாழ் உறவுகள் சட்டவிரோதமாக இருந்தால் தூதரகம் ஊடாக தாயகம் செல்வதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் என்றால், இந்த மாதத்துடன் தூதரகமானது பதிவுகளை நிறுத்த இருக்கின்றார்கள். பொதுமன்னிப்பு தொடர்பாக பதிவுகளை, ஆகவே தற்காலிகமாக இருப்பவர்கள், உங்களுக்குரிய பயண ஆவணங்கள், அவ்வப்போது இலங்கை தூதரகம் அவர்களுடைய முகநூல் பக்கங்களூடாக அவுட்பாஸ் பற்றிய விவரங்களை தொடர்ந்தும் வெளியிட்ட வண்ணம் இருக்கின்றனர். இறுதியாக நான் நினைக்கின்றேன், 260 நபர்களுக்கு மேற்பட்ட தற்காலிக ஆவணங்கள் வழங்கப்பட்டிருந்தன. ஆகவே அவர்களுடைய முகநூல் பக்கங்களையும் சரிபார்த்த வண்ணம் இருங்கள். தற்காலிக ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டவர்களுக்குரிய அனைத்து ஆவணங்களும் உரிய பொதுமன்னிப்பு கால பகுதிகளில் வழங்கப்படும் என்று இலங்கை தூதரகம் சார்பாக அறியப்படுகின்றன. இலங்கை தூதரகத்தில் தம்மை பதிவு செய்து கொண்டோருக்கான பயண ஆவணங்கள் கண்டிப்பாக ஜூன் மாதம் 17 திகதிக்கு உட்பட்டு அனைத்து ஆவணங்களும் அவுட்பாஸ் பற்றிய விவரங்கள் அனைத்தும் உரியவர்களிடம் கையளிக்கப்படும். நீங்கள் அவற்றை இலங்கை தூதரகம் ஊடாக இலங்கை தூதரக வளாகத்துக்குள்ளே டிக்கெட் முன்பதிவுகள் தொடர்பான சேவைகளையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களூடாக டிக்கெட் முன்பதிவுகள் செய்து தாயகம் செல்வதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள். தாமதம் வேண்டாம், ஏனென்றால் மீண்டும் ஒரு பொதுமன்னிப்பு காலம் வராது. நன்றி.